தமிழகத்துல நிறைய சாதி கட்சிகள் சாதி இயக்கங்கள் இருக்கு. ஆனா மக்கள் வாக்குன்னு வர்றப்ப வந்து எந்த சாதி கட்சியை நோக்கி போகல. இது வரைக்கும் இந்த ஒரு சாதி கட்சி பெரும்பான்மை எடுத்து வெட்டிட்டு வரல. ஆனா தொடர்ச்சி சாதி கட்சிக்காரங்க வந்து எங்க படி வரலன்னு ஒரு சொல்ற காத்து இருக்கு. இது எப்படி ரெண்டு பிரிச்சு பாக்கீங்க? உங்களுக்கு ஒன்று சொல்கிறேனே, ஒரு குறிப்பிட்ட குடிகள குடி சமூகம் இருக்குல்ல, விசாதி சமூகம், அது தனிச்சு நின்று ஒரு மதச்சமூகம் தனிச்சு நின்று நாட்டை ஆள்வது என்பது சாத்தியம் இல்லை. அதான் நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஒரு கல்லர் தனியாக நின்று, தேவேந்திர தனியாக நின்று, நாடார் தனியாக நின்று, கோனார் தனியாக நின்று, படையாச்சி தனியாக நின்று, கவுண்டர் தனியாக நின்று நாட்டை ஆள்வது சாத்தியம் இல்லை. ஆனால் மொத்த தமிழனும் சேர்ந்து ஒத்த தமிழனை நிறுத்தி வாக்கு செலுத்தினா அவன் இந்த நாட்டை ஆள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நோக்கிய பயணம் தான் நீங்கள் செய்யணுமே ஒழிய அது வந்து இல்லைன்னா அது வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை சமூகங்கள்னு இருக்குது. சிறுபான்மை சமூகங்கள்னால் மொழிவழி சிறுபான்மை சமூகங்கள். இப்போ ஐயா கருணாநிதி, ஐயா எம்ஜிஆர், ஐயா ஜெயலலிதா, அம்மா ஜெயலலிதா, இந்த மாதிரியான தலைமைகள் என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு இந்த நான் ஒரு கவுண்டர், நான் வந்து நாடு ஆள போகிறேன்னா என்னுடைய சாதி ஆதிக்கம் பெற்றணுங்கிற மற்ற சாதிக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. நான் படையாச்சி, நான் வந்து நாட்டை ஆள போகிறேன் அப்படின்னா படையாச்சி தான் வாழ்வான், மற்ற சமூகங்கள்லாம் இதாயிரும்னா மற்ற சமூகங்களுக்கு ஒரு இது வந்துடுது. ஆனால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இனமே சாராத ஒருத்தன் கர்நாடகாவிலேருந்து வரான், மேற்குவங்கத்துலேருந்து வரான், இல்லை ஆந்திராவிலேருந்து வரான், ஏது கேரளாவிலேருந்து வரான்னு எவனாக இருந்தாலும் அங்கே நாடாரும் கை கட்டுறான், தேவரும் கை கட்டுறான், கவுண்டரும் கை கட்டுறான், அப்போ படையாச்சியும் கை கட்டுறான்னா நம்மளும் கை கட்டிட்டு போயிடுவோம்ட்டு அப்படி தான் எம்ஜிஆர் வந்தது. உதாரணம் சொல்கிறோம் பாருங்கள், அருப்புக்கோட்டையில் நாடாரெல்லாம் சேர்ந்து போய் நாங்கள் தான் அதிகம் தலைவரே நம்ம சமூகத்துக்கு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு, அப்புறம் தேவரெல்லாம் போயிட்டு தலைவரே தேவர் தான் அதிகம் தலைவரே தேவர் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும், போங்க யோசிச்சு சொல்கிறேன். காலையில் அறிவிப்பு வருது, எம்ஜிஆரே போட்டிடுறாரு அருப்புக்கோட்டையிலன்ட்டு, அதை எம்ஜிஆர்னு பெரும்பான்மையோடு வென்றுறாரு. அப்போ இந்த நாடாரெல்லாம் வாக்க தேவரெல்லாம் வாக்க உட்காருங்க, இன்னும் உங்களை நிறுத்தினா தான் போடுவான், உங்களை நிறுத்தினா தான் போடுவான், மலையாளி எனக்கு போட்டால் அவங்க அழுகுறான்ட்டு. இந்த சத்தியத்தை வந்து தமிழ் சமூக மக்கள் புரிஞ்சுக்கணும், இதுதான் யதார்த்தம். அதனால தான் ரஜினிகாந்தை வர சொல்லி கூப்பிட்டதும் இதுதான் தான். ஏன்னா அவங்க வரும்போது எந்த சாதி இங்கே ஆதிக்கம் பெறாதுல்ல, சிக்கல் புரியுதா? அதில் தான் இன்றைக்கு வரைக்கும் திமுக வண்டி வெட்டிகிட்டு இருக்கு, அதுதான் பிரச்சனை அவங்களுக்கு. ஐயா வருத்தப்படணும், நான் வருத்தப்படணும்ப்பா, விடுப்பா. பர பரபரப்பா இருக்குல்ல தங்கச்சி, அண்ணனே பரபரப்பு தான். என்னப்பா பேசல, இது எடுத்து காட்டுறது பேசுறது இல்லையே. அதுல அவர் அப்படி பேசலைன்னா தான் வியப்பு. அவங்க அவங்களுக்கு எங்களுக்கு ஜென்மப்பாக ஓடுது. காங்கிரஸ்காரங்கள்ட்ட என்ன, நீங்க என் இனத்தை கொன்ன அயோக்கியர்களை போய் பேசிட்டு இருக்கிறீ, கதற கதற என் இனத்தை கருவறுத்தவங்க போய் பேசிட்டு.